நிகழ்த்தி 38 கோடி ரூபாய் இருந்த திட்டத்தை நிறைவேற்றி ஏறத்தாழ 4800 ஏக்கர் பாசனம் பெறுவதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பதையும், ஆனால் இன்றைக்கு மின் மோட்டார் பொருத்துகின்றவர்கள் தட்கல் முறையிலே நீங்கள் 2 லட்சம் 2.5 லட்சம் 3 லட்சம் கொடுத்தால் உடனடியாக உங்களுக்கு மின் இணைப்பு கொடுக்கப்படும் என்று இன்றைய எடப்பாடி பழனிசாமி அரசு அறிவித்து லட்சக்கணக்கில் பணத்தை கட்டிவிட்டு அந்த மின் இணைப்பு கிடைக்காமல் ஒரு பகுதியிலே இந்த மக்கள் தவித்துக் கொண்டு வருகின்ற செய்தியையும் நான் அறிந்தேன். இந்த தேர்தல் ஜனநாயகமா அல்லது சர்வாதிகார எதேச்சாதிகார பாசிசமா, தமிழகம் கடுமையாக வஞ்சிக்கப்பட்டது மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில். நீங்கள் கோவையிலே வந்து புல்வாமா வீரர்களின் ரத்தத்தை எண்ணி ரத்தத்தை அர்ப்பணித்தார்களே, அவர்களை எண்ணி ஓட்டு போடுங்கள் என்று சொல்கிறீர்களே, இது சர்வாதிகாரியின் பேச்சு, ராணுவ சர்வாதிகாரிகளின் பேச்சு, கொடுங்கோல் அரசுகளின் பேச்சு. அவர்கள் நாட்டின் காவல் தெய்வங்கள், ராணுவ வீரர்கள் குருதியை கொட்டி எல்லையிலே மாண்டார்களே, அவர்கள் அனைவரின் சொத்து, 130 கோடி மக்களின் சொத்து, அனைத்து அரசியல் கட்சிகளும் தலைவணங்க வேண்டிய வீரர்கள், அவர்களை எண்ணி ஓட்டு போடுங்கள் என்று கேட்பது கீழ்த்தரமானது மட்டுமல்ல, ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது, பாசிச வெறித்தனை கொண்டது. பாகிஸ்தான் பிரிவினை ஏற்பட்டிருக்காது, காங்கிரஸ் கட்சியால் தான் ஏற்பட்டது என்று நீங்கள் பேசிய போது ஒரு முதலமைச்சராக இருந்தீர்கள், பிரதமர் ஆனீர்கள், உலக நாடுகள் சுற்றி வருகிறீர்கள், இவ்வளவு அபத்தமான செய்தியை நீங்கள் பிரதமர் பேசலாமா? எந்த முஸ்லிம் ஒற்றுமைக்காக தன் உயிரை கொடுத்து பிர்லா மாளிகை பிரார்த்தனை கூட்டத்தில் குஜராத்திலே பிறந்த அண்ணல் மகாத்மா காந்தி அடிகள், பண்டித ஜவஹர்லால் நேருவும் இரும்பு மனிதர் என்று வர்ணிக்கப்பட்ட வல்லவா சர்தார் வல்லபாய் பட்டேலும், ஏன் வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒரு பக்கத்தில் ஐஎன்ஏ படை திரட்டியும் எண்ணற்ற வீரர்கள் திருப்பூர் குமரன் கபாலம் பிளந்து ரத்தம், எண்ணற்ற வீரர்கள் தியாகம் செய்து அந்த சுதந்திரத்தை பெற்ற போது பாகிஸ்தான் பிரிவினைக்கு அன்றைக்கு இருந்த சூழலில் அடைந்தால் பாகிஸ்தான் இல்லையேல் கபரஸ்தான் என்று முகமது அலி ஜின்னா தலைமையிலே அந்த பகுதியிலே கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் வாழக்கூடிய அந்த முடியாத நிலையில் வல்லபாய் பட்டேல் அவர்களும் சம்மதத்தோடு இதுதான் வழி, வேறு வழி இல்லை என்று பிரிக்கப்பட்டதுதானே. இத்தனை ஆண்டுகள் நீங்கள் ஒரு அபத்தமான செய்தியை மக்களிடத்திலே சொல்லி பாகிஸ்தான் ஒன்றாக இருந்திருக்கும் என்று பேசுகிறீர்களே, அப்படியானால் இந்து முஸ்லிம் ஒற்றுமையை பேசுகிற மதச்சார்பின்மை பேசிய கல்புர்கியை சுட்டுக் கொண்ட கொடியவர்களை கண்டித்தீர்களா? நரேந்திர தபால்கரை சுட்டுக் கொண்ட படுபாவிகளை கண்டித்தீர்களா? நீங்கள் இந்த கௌரி லங்கேஷ் என்ற பெண்மணியை படுபயங்கரமாக சுட்டுக் கொண்டார்களே, கோவிந்த் பன்சாரையை சுட்டுக் கொண்டார்களே, தாத்ரியிலே அகமது அந்தக்கூடிய இஸ்லாமியரை மாற்றி வைத்திருந்தார் என்று 104 டிகிரி டைபாய்டு காய்ச்சல் இருந்த போது அடித்துக் கொண்டார்களே, முஸ்லிம்களே நீங்கள் இந்தியாவை விட்டு வெளியேறுங்கள் என்று உங்கள் மந்திரிகள் பேசினார்களே, கண்டித்தீர்களா? கண்டனம் தெரிவித்தீர்களா? இதற்காக இப்பொழுது பாகிஸ்தானை பற்றி பேசுகிறீர்கள். பாகிஸ்தான் ஒன்றாக இருந்திருக்கும் என்று மிக தவறான கருத்து. ஓட்டுக்காக எதையும் பேசக்கூடாது. மகாத்மா காந்தியையே மீண்டும் சுட்டுக் கொள்கிறோம் என்று உத்தரப்பிரதேச அலிகாரி, நாங்கள் இன்றைக்கு மகாத்மா என்று கூட சொல்லவில்லை, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி இன்று இந்த இடத்தில் வைத்து சுட்டுக் கொல்லப்படுவார் என்று அறிவித்து கூட்டத்தை திரட்டி இந்து மகாசபையினர் காந்தியாரை போல ஒரு உருவத்தை ஏற்படுத்தி அந்த உருவத்தின் மீது இந்து மகாசபை தலைவர் சுடுவதைப் போல காட்சியை நிர்மாணித்து நெஞ்சிலிருந்து ரத்தம் கொட்டுவதைப் போல நிகழ்ச்சியை அமைத்து காலால் எட்டி மிதித்து கீழே தள்ளி தலையில் மிதித்து நெருப்பு வைத்து குளித்து காந்தியை இன்றைக்கும் சுட்டுக் கொன்றோம், இன்றைக்கும் நெருப்பு வைத்துக் கொளுத்துகிறோம், சிலை வைப்போம் என்று சொன்னார்களே, உங்கள் அங்கம் பதறவில்லையா? நெஞ்சு நடுங்கவில்லையா? உலகமே இதை கேள்விப்பட்டு மனம் துடித்ததே. எப்படியே சும்மா இருக்கீங்களா? மைக்க முதலே சொன்னேன் நான்,
பெரும் தலைவர்கள் எல்லாம் நெல்சன் மாண்டேலாவிலே இருந்து மார்ட்டின் லூதர் கிங் வழிகாட்டிய தலைவர் இந்தியாவிலே பிறந்த காந்தியார் என்று சொல்லி அவர் படத்தை எங்கள் அறையில் வைத்திருக்கிறோம் என்றார்களே, அவரையே மீண்டும் சுடுவோம் என்று சொல்லுகிற கூட்டத்தை நீங்கள் கண்டிக்கவில்லை. பாகிஸ்தான் பிரிந்தது தவறு என்று பேசுகிறீர்களே, எவ்வளவு பெரிய முரண்பாடு! மிகுந்த ஆபத்துக்கு ஆளாகி இருக்கக்கூடியது ஜனநாயகம். ஆலயங்களை செல்கிற பக்தர்களை நாங்கள் மதித்து வாழ்த்தி வரவேற்கிறோம். அவர்கள் அறுபடை வீடுகளிலே முருகனுடைய திருக்கோயிலுக்கு செல்வதாக இருந்தார், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்வதாக இருந்தார், காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்வதாக இருந்தார், அல்லது திருவரங்கத்திலே பள்ளி கொண்ட பெருமாளை பரந்தாமரை போய் பார்த்து ரசிக்க போது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மேட்டூருக்கு தண்ணீர் வராது. கபினி கிருஷ்ணராஜ
வழியால் 25 லட்சம் ஏக்கர் பாசனம் மண்ணினை ஞாபகத்து வாழ்வோருக்கெல்லாம் உண்டு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று பசியும் பட்டினியுமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு சோறு வாங்கிய சோழ வளநாடு எல்லாம் இழந்து எத்தியோப்பியாவை போல ஆகி எறும்பும் சோறுமாக நமது பிள்ளைகள் பிச்சை பாத்திரம் ஏந்துகிற நிலைமை காணாவார்களே. இதைவிட பேராபத்து என்ன இருக்க முடியும்? பஞ்சை பராரிகளாக, பஞ்ச பிரதேசத்து மக்களாக, அகதிகளாக, சொந்த நாட்டில் அனாதைகளாக ஆகிற அளவுக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் வஞ்சகமான திட்டம். இங்கே கொங்கு மண்டலம், அங்கே சோழ மண்டலம், பாண்டிய மண்டலத்தில் சுப்ரீம் கோர்ட் தீர்த்து வைத்த முல்லை பெரியாறு அணை பிரச்சனையில் கேரளம் புதிய அணை கட்ட கோரிக்கை வைத்தது மட்டுமல்ல, நாங்கள் புதிய அணை கட்டிய பிறகு பெண்ணிக்கு கட்டிய அணையை உடைப்போம் என்று அறிவித்து விட்டார்கள். இது எவ்வளவு பெரிய கொடுமை! இதற்கு எப்படி நீங்கள் சுற்றுச்சூழல் அனுமதி கொடுத்தீர்கள்? தமிழகத்தை எல்லா வகையிலும் நீங்கள் வஞ்சித்தது மட்டுமல்ல, 2 கோடி பேருக்கு ஆண்டுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம் என்று சொன்னீர்களே, 2 பேருக்காவது வேலை கொடுக்க வாய்ப்பு இருந்ததா? ஒவ்வொருவர் வங்கி கணக்கு 15 லட்சம் ரூபாய் தானாக வந்து உட்காரும் என்று சொன்னீர்களே, வெறும் 15 ரூபாய் கூட வரவில்லையே. இங்கே இருக்கிற மக்கள் கேபிள் டிவிக்கு 50 ரூபாய் 60 ரூபாய் கொடுத்தார்கள். இன்றைக்கு ஏழை எளிய குடும்பங்கள் கேஸ் சிலிண்டர் சமையல் எரிவாயு உருளை நம்முடைய சகோதரிகளுக்கு கிடைத்தது. இன்றைக்கு 900 ரூபாய் 1000 ரூபாய் எல்லா வகையிலும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் விவசாய கடன்கள் முழுமையாக ரத்து செய்யப்படும். ஏன் நரேந்திர மோடி அரசு ரத்து செய்ய முன்வரவில்லை, ரத்து செய்யவில்லை? இலவச மின்சாரத்தை ஒழிக்கப் போகிறார்கள் அவர்கள். இலவச மின்சாரத்தையும் அவர்கள் இதற்கு பின்னால் இல்லாமல் ஆக்கப் போகிறார்கள். மத்திய அரசுடைய திட்டமே அதுதான். விவசாய கடன்கள் தள்ளுபடி கிடையாது, கல்வி கடன்கள் தள்ளுபடி கிடையாது. ஆனால் கார்பரேட் கம்பெனிகளுக்கு 2,42,000 கோடி நீங்கள் தள்ளுபடி செய்தீர்கள், 5 லட்சம் கோடி வரிச்சலுகை தந்தீர்கள். இங்கே இருக்கிற அரசு இருக்கிற காரணத்தால் 8 திக்கிலும் இருந்து பாய்ந்து வருகிற ஊழல் குற்றச்சாட்டுகள், ஒரு பக்கத்திலே குட்கா போதைப் பொருள் ஊழல் குற்றச்சாட்டு முதலமைச்சர் மீது பாய்கிறது, இன்னொரு பக்கத்திலே 400 கோடி ரூபாய் பருப்பு ஊழல் அது குற்றச்சாட்டு தங்கள் மீது பாய்கிறது, இன்னொரு பக்கத்தில் 300 கோடி ரூபாய்க்கு ஆம்னிபஸ் பேரத்திலே ஊழல், இன்னொரு பக்கம் கல்வித்துறையில் ஊழல், பொதுப்பணித்துறையில் ஊழல், டெண்டர் விடுவதில் நெடுஞ்சாலைத்துறையில் ஊழல், துணைவேந்தர் நியமனத்தில் ஊழல் என்று ஊழல் மயமாகி 600 கோடி கொள்ளையடித்து விட்ட காரணத்தால் நீங்கள் மத்திய அரசை எதிர்க்கின்ற திராணி என்று போயிருக்கிறீர்கள். எந்த நீட் தேர்வு கொண்டு வருகிற போது இந்த மேகதாட்டு அணையை கட்டுவதற்கு அனுமதி கொடுத்தது தவறு, சுற்றுச்சூழல் அனுமதி கொடுத்தது தவறு என்று எதிர்த்தீர்களா? 89 தமிழர்கள் இறந்தார்களே, ஒரு வாரத்தை பிரதமரை அனுதாபம் தெரிவித்தீர்களா? இன்னைக்கு தமிழ்நாட்டிலே வந்து நீங்கள் மக்களை எப்படி ஏமாற்றலாம் என்று வசனங்களை உதிர்க்கிறீர்களே. 89 தமிழர்கள் தமிழ்நாட்டு மக்கள் இந்தியாவின் பிரஜைகள் இல்லையா? இந்திய நாட்டின் குடிமக்கள் இல்லையா? அவர்களுக்கு ஒரு வாரத்தை அனுதாபம் எல்லாம் அழிந்து போயிட்டு அந்த கஜா புயலிலே பெரும்பகுதி கணேசமூர்த்தி பார்வையிட சென்றான். நானும் அங்கே போனேன். நொறுங்கி கிடந்த தென்னை மரங்கள், 60 லட்சம் தென்னை மரங்கள் நொறுங்கி போய்விட்டன. அதற்கு மத்தியில் இருந்து கொண்டுதான் இரங்கல் தெரிவிக்காத, பாதிக்கப்பட்ட பகுதிகளை வந்து பார்ப்பதற்கு மனம் இல்லாத, உலகமெல்லாம் சுற்றி வருகிற பிரதமர் இனி தமிழ்நாட்டில் அரசு திட்டங்களுக்கு வந்தால் நான் கருப்பு கொடி காட்டுவேன் என்று சொல்லி திருப்பூரிலும் மதுரையிலும் கன்னியாகுமரியிலும் கருப்பு கொடி காட்டினோம். எதற்காக? எங்களை ஏன் வஞ்சிக்கிறீர்கள்? அதைத்தான் நம்முடைய அருமை சகோதரர் சாமிநாதன் அழகாக கேட்டார். 13 பேரை ஈவிரக்கம் இல்லாமல் சுட்டுக் கொண்டதே தமிழ்நாட்டில் காவல்துறையை ஒட்டுமொத்தமாக குற்றம் சாட்டவில்லை. அதில் நல்ல மனிதர்கள், நேர்மையானவர்கள், கண்ணியமானவர்கள், மனிதநேயம் கொண்டவர்கள், மனிதாபிமானம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதில் உள்ள கருபாடுகளை தேர்ந்தெடுத்து ஸ்டெர்லைட்டை எதிர்த்து இனிமேல் யாரும் போராடக்கூடாது. சுட்டு பசுக்கு நெற்றிக்கு நேராக குண்டு, நெஞ்சுக்கு நேராக குண்டு கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு நடத்தப்பட்ட கோர படுகொலை, ஸ்னோலிப் என்கின்ற பள்ளி சிறுமி 11 வகுப்பு படிக்கிற பெண் அந்த ஊர்வலத்திலே மனு கொடுப்பதற்காகத்தான் வருகிறார். சீறி வருகிற குண்டு வாயை பிளந்து தலையை வெடிக்க செய்து தலை சிதறி மண்ணிலே கிடக்கிறார். அந்த இரவிலேயே அந்த ஊருக்கு போறேன் தூத்துக்குடிக்கு.
22 மே மாதம் 11 மணிக்கு போன போது சுவரில் முட்டி மோதிக்கொண்டு தாயும் தந்தையும் உட்கார் உறவினர்களும் அண்ணன் தங்கையும் சாபு வறுமையா எங்க பச்சை பிள்ளையா ரோட்ல தலை சதறி கிடக்கிறாயா என்ன பாவையா செஞ்சாங்க என்ன தப்பையா செஞ்சோம். அடுத்த தெருவில் ஜான்சி என்கிற ஒரு பெண் தூக்குவாளியிலே சோறு கொண்டு போகிறாள் பிள்ளைகளுக்கு. சீறி வருகிறது போலீஸ் வேன். அங்கு போராட்டமே கிடையாது. சுடுகிற குண்டு தலையை பிளக்கிறது, மூளை மண்ணில் சிதறுகிறது. அந்த இல்லத்துக்கும் சென்றிருந்தேன். இது கோர படுகொலை, திட்டமிட்ட படுகொலை. இந்த அரசு ஏவிவிட்ட படுகொலை. ஸ்டெர்லைட் கம்பெனிக்காக இனி எவரும் போராடக்கூடாது. மக்களை அச்சுறுத்துவதற்காக, பயமுறுத்துவதற்காக நடத்தப்பட்ட கோர படுகொலை. ஜில்லா கலெக்டரை தூத்துக்குடி ஆபீஸிலே இருக்க வேண்டாம், கோவில்பட்டிக்கு போகணும் என்று சொல்லிவிட்டு. அது மட்டுமல்ல, 2300 பக்கம் தந்திருக்கிறார்களே மக்கள் கண்காணிப்பகம். 3 முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதிகள், 3 முன்னாள் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் தந்திருக்கிற அந்த அறிக்கையில் காவலர்களே, போலீஸ்காரர்களே அங்குள்ள வாகனங்களுக்கு தீ வைத்தார்கள். அறப்போர் நடத்தும் கோரிக்கை மனு கொடுக்க வருகிறவர்கள் வருவதற்கு முன்பே இந்த தீ வைப்பு சம்பவம் நடந்துவிட்டது. அறிக்கை தரப்பட்டிருக்கின்றது. அது ஒரு குறைபாதக அரசு. இப்படிப்பட்ட குறைபாதக அரசு மத்தியிலே இருக்கக்கூடிய அரசுக்கு அவர்கள் கஞ்சி அடைக்கு கட்டுப்பட்டு இந்த ஸ்டெர்லைட்டுக்காக இந்த காயத்தை. இந்த நிலை மாற வேண்டும். ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய அறிக்கையிலே சொன்னார், வறுமையின் கோர பிடியிலே சிக்கி தவிக்கிற ஏழை எளிய குடும்பங்களுக்கு மாதம் 6000 ரூபாய், வருடத்துக்கு 72000 ரூபாய் கொடுப்போம் என்று குறிப்பிட்டார். அதே போலத்தான் நம்முடைய தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், ஏற்கனவே சொன்னேன், 5 சவரன் வரையிலே அவர்கள் அந்த தங்கத்தை வைத்து கடன் வாங்கி இருந்தால் அந்த நகை கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டு அந்த பெண்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும் என்று தளபதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார். எனவே தொகுதிகளிலே சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது. 18 நேற்றைக்கு அறிவிக்கப்பட்ட 4 தொகுதிகள், இந்த 22 தொகுதிகளிலும் உதய தமிழகம் புதுவை உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார். இந்த ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களித்து மக்கள் பிரச்சனைகளுக்காக என்றைக்கும் போராட வருகிற போர்க்களத்து சிப்பாயாக வருகிற ஜாதி மதம் கட்சி எதையும் என்றைக்கும் பார்க்காத உத்தமன், ஊருக்கு உழைக்கின்ற நல்லவன் என்று எல்லோரும் பாராட்டக்கூடிய கணேசமூர்த்தியா யோகியமானவர், நாணயமானவர், நேர்மையானவர் என்ற நல்ல பெயரை அந்த 50 வருட அரசியல் வாழ்வில் பெற்றிருக்கிறாரே, அவரை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்கள் எம்பியாக தமிழகத்தின் குரலாக தமிழகத்திலே ஒலிப்பதற்கு, நாடாளுமன்றத்திலே ஒலிப்பதற்கு மத்தியில் அமைய போகிற அரசு மாநில அதிகாரங்களை காப்பாற்றுகிற அரசாக, மாநில கட்சிகள் காங்கிரஸ் கட்சி இணைந்த ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை மதிக்கின்ற கூட்டணி அரசாக அமைய வேண்டும். அமைவதற்கான தீர்ப்புதான் நாடெங்கும் பரவி வருகிறது. மோடி எதிர்ப்பு அலை முழுக்க வீசுகிறது. இங்கே கோபாவேச எதிர்ப்பு அலை அவரை எதிர்த்து புறப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தில் மதச்சார்பின்மையை காத்து வந்திருக்கிற தமிழகத்தில், அண்ணன் தம்பிகளாக அனைத்து மதத்திலும் அரவணைத்து வாழ்ந்து வருகிற தமிழகத்தில் அந்த நிலையை நிலைநாட்டிக் கொள்வதற்கு நீங்கள் உதயசூரிய சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெயரி தர வேண்டும் என்று கேட்டு, திடீரென்று இருள் சூழும் ஆனால் இருள் விலகும். வானிலே பிறை, காலையிலே உதயசூரியன், வெளிச்சம் வந்துதான் தீரும். உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள். நன்றி. மறந்து விடாதீர்கள் பெரியவர்களை, மறந்து பெருந்து விடாதீர்கள் தாய்மார்களே. உங்கள் பொன்னார வாக்குகளை, வேறான வாக்குகளை மக்கள் தொண்டர் கணேசமூர்த்தி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு தாருங்கள். பால்மனதில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், அறிமனதில் பதிய பொருங்கள், உதயசூரியன் சின்னத்தை பாருங்கள். உங்கள் பொன்னார வாக்குகளை, வேறார வாக்குகளை உங்களை, உங்களோடு உங்களுக்காக எதனால் பணியாற்றி வருகிற மக்கள் தொண்டர் கணேசமூர்த்தி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தை பார்க்க பாருங்கள்.